எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு சொத்து வரி உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யா தலைமை தாங்கினார். அம்பை தொகுதி செயலாளர் செல்வன் ஆர்ப்பாட்ட நிகழ்வுகளை தொகுத்து வழங்கினார். மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சகாய இனிதா சிறப்புரையாற்றினார். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தங்கவேல் கண்டன உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ் தேசிய கிறிஸ்தவ கூட்டமைப்பைச் சேர்ந்த ஜெயசுராஜ், முல்லை நில தமிழர் கட்சியைச் சேர்ந்த கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் அப்பாக்குட்டி, பாலை தொகுதி செய்தி தொடர்பாளர் கணேசன், அம்பை தொகுதி சுதாகர், ராதாபுரம் தொகுதி ஜெயசுதாசன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மத்திய மாவட்ட செயலாளர் கண்ணன், பொருளாளர் நம்பிராஜன், தெற்கு மாவட்ட தலைவர் சூசை, நெல்லை தொகுதி செயலாளர் சந்திரசேகரன், பாலை தொகுதி தலைவர் சக்தி பிரபாகரன், செயலாளர் ஜேக்கப், ராதாபுரம் தொகுதி தலைவர் ஜான்சன், செயலாளர் ஜெக சுப்பிரமணியன், நாங்குநேரி தொகுதி தலைவர் சோமசுந்தரம், செயலாளர் அந்தோணி விஜய் மற்றும் 200க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டனம் முழக்கமிடப்பட்டது. ஒன்றிய அரசை கண்டித்து அற வழியில் ஆர்ப்பாட்டம், மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம், ஆரிய அரசை கண்டித்து அற வழியில் ஆர்ப்பாட்டம், நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம், வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே எரிபொருள் ஏற்றத்தால் மக்களை வஞ்சிக்காதே, மத்திய அரசை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே மாநில அரசை வஞ்சிக்காதே.